ஜாலிஹோம் நிறுவனர் புரூனோ சாவியோ ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தாமதமாக வந்ததுக்கு வருந்துறேன். ஸோ பாடல்கள் வந்து போஸ் சார் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எல்லாருமே புகழ்ந்திருப்பாங்க. அவருடைய குரலையும் ராஜாவுடைய வரிகளையும் பார்த்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. ஆனால் எனக்குமே ஒரு மீடியா ரிலேட்டடான ஒரு பர்சனாலிட்டியாக நானுமே பார்த்தீங்கன்னா போஸ் சாருடைய குரலை வந்து இன்றைக்கி தான் வந்து ஒரு ஓரளவுக்கு ஒப்பிட முடியும் ஜெயசாஸுடைய குரலில். அந்தளவுக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு தனித்துவமாக இருக்குது, ஒரு கம்பீரமாக இருந்துச்சு சார் பார்க்குறதுக்கு. ராஜாவுக்கு வந்து இந்த அளவுக்கு பாட்டெல்லாம் வந்து, அதுவும் நான் என்ன நினச்சேன், ஊரில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தோளில் சுமக்கிற கேரக்டராச்சே இவருக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுதுன்னு பார்த்தா, ஐயப்பன் பாடல்களையும் எழுதுகிற அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு திறமையை வளர்த்துருக்குறீங்க ராஜா. ஸோ நான் அந்த பாடல்களை கேட்ட உடனே நான் சொன்னேன், அடுத்த ஒரு எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதி கொடுங்க, நானும் என்னோடய குரல்லே நானும் பாடணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த முறை இதே அரங்கத்தில் முத்து ஐயாவுடைய முன்னிலையில என்னுடைய பாடல்களையும் நான் வந்து இதில் இங்கே வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறேன். ஸோ இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. அந்த காலத்து பாடல்கள் வீரமணி பாட்டு ஐயப்பன் பாட்டுனாலே இப்போ யூடியூப்பில் போய் பார்க்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒரு ஆப்பில் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 12-15 ஆண்டுகள் ஆயிடுச்சு நமக்கு வந்து இந்த கேசட் போடுறது, ஐயப்பன் பஜனை பாடல்கள் பக்தி பாடல்கள் கேசட்டோ சிடி வடிவில் வர்றது வந்து ரொம்ப நாளாயிடுச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆல்பம் வந்து மிகப்பெரிய முயற்சி ராஜா பிரதர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஐயப்பன் பாடல்களுடைய ஒரு கோர்வையை ஒரு ஒரு அது என்ன சொல்லுவோம் ஒரு ஒரு கவி மாலை மாதிரியான ஒரு இதை ஒரு இது பண்ணியிருக்கிறீங்க. ஸோ முடிந்தால் இதற்கான திரை வடிவத்தை நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றேன். ஸோ நிறைய ஐயப்பன் சம்மந்தப்பட்ட விஷுவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பாடல்களை வந்து போஸ் சாருக்கு நாங்கள் எங்களுடைய காவியம் ஸ்டுடியோ மூலியமாக கண்டிப்பாக இதை நான் டெடிகேட் பண்ணுறேன் ராஜாவுடைய தலைமையில், அவர் தான் எடிட் பண்ணுவார். ஸோ மேபி கூடிய விரைவில் இந்த ஐயப்பன் சீசன் முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பாடல்களுக்கு உங்களுடைய குரலுக்கு ஐயப்பன் சம்மந்தப்பட்ட விஷுவல்ஸை நம்ம மேட்ச் பண்ணி இதை நம்ம யூடியூப்பில் போட்டால் அது இன்னும் கூட உத்வேகமாக நல்லா இருக்கும், எல்லாருக்கும் கேட்க முடியும். ஏன்னா 5 பாட்டையும் ஒரே கோர்வையாக இருந்துச்சு பார்த்தேன். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதையும் நாங்கள் முயற்சி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மார்கழி மாதத்தில் ஐயப்பன் சீசன், நான் ஒரு பிறப்பால் நான் ஒரு இந்தியனாக ஒரு கிறிஸ்துவனாக இருந்தாலுமே என்னோடய வாயில் டெய்லி முணுமுணுக்கிறது ஐயப்பன் பாட்டாக இருக்கும். ஏன்னா நான் சின்ன வயதுலேருந்தே குருத்துவ கல்லூரியில் படித்தவன், ஒரு பாதிரியாரா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெட்டிட் செமினரி ஃபாதர் எப்படி இருக்கார் அவர் மாதிரியான படிச்சுட்டு வந்தேன் நான். அந்த மாதிரியான ஒரு ஃபாதராக வரத்துக்காக நான் படித்தேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரிஜினல் ஃபாதர் ஆகிட்டேங்கிறது அது தனிக்கதை என்னோடய பையனுக்கு. ஸோ நாங்கள் சின்னதுலேருந்தே ஐயப்பன் பாடல்களில் வந்து முணுமுணுத்துட்டே வளர்ந்த ஒரு இது. என்னுடைய சர்ச்சில் பாட்டு போட்டுட்ருப்போம், பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கோவிலில் ஐயப்பன் பாட்டு ஒழிச்சிட்ருக்கோம், சர்ச்சில் உட்காந்துட்டு ஐயப்பன் பாட்டை பாடிட்டு கேட்டுட்ருப்போம். ஸோ அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு என்ன சொல்லுவோம் மதங்களை தாண்டி மனிதங்களை மதித்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை பார்க்கணும். மதங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஐயப்பனை போற்றி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.